ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தக்காளி மீட்டர். நம்ம சேனலில் வார வாரம் ஹாலிவுட் மூவிஸோட டாப் 10 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன பெஸ்ட் விஷுவல்ஸ் இருக்கிற டாப் 10 மூவிஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் சொல்ல போகிற மூவிஸில் வர விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக கோடி கோடியாக செலவு பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன தான் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸில் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தக்காளி மீட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம ரேங்கிங்ல 10th இடத்துல இருக்கிற படம் காட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். 2016 அலெக்ஸ் பிரயோஸ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் காட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். இது ஒரு ஃபேண்டசி படம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஈஜிப்ட்ல மனுஷங்களும் கடவுள்களும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கடவுள்களுக்கு ராஜாவா ஒசைரஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட தம்பி செத் அவங்க அண்ணனை கொண்டுட்டு அந்த நாட்டுக்கு ராஜாவாகணும்னு பார்க்கறான். ஆனா ஒசைரஸோட பையன் ஹோரஸ் அதுக்கு குறுக்க நிக்கிறான். அதனால அவங்க அப்பாவை கொண்டுட்டு அவனோட ரெண்டு கண்ணையும் புடுங்கிறான். ஹோரஸோட கண்ணை கண்டுபிடிக்க மனுஷங்கள்ல ஒருத்தன் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவான். இதுதான் படத்தோட கதை. படம் விஷுவல்ல ஸ்டன்னிங்கா இருக்கும். அதுலயும் கோப்ரா ஃபைட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்தை விஜய் டிவில நிறைய டைம் போடுவாங்க, பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படத்துல 2500 VFX ஷாட்ஸ் வச்சிருக்காங்க. 13 CG கம்பெனிஸ் இதுக்காக ராப்பகலா உழைச்சிருக்காங்க. FX PHD அப்புறம் VFX கைடுன்னு ரெண்டு சாஃப்ட்வேர் தான் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. இந்த சாஃப்ட்வேரோட ஃப்ரீ டியூட்டோரியல் யூடியூப்ல நிறைய இருக்கு, கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 9th இடத்துல இருக்க படம் த லார்ட் ஆஃப் ரிங்ஸ் த டூ டவர்ஸ். 2002 பீட்டர் ஜாக்சன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் த லார்ட் ஆஃப் ரிங்ஸ் டூ டவர்ஸ். இதுவும் ஒரு ஃபேண்டசி படம். இந்த படத்துல மொத்தம் 3 பார்ட் இருக்கு. சரி, படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். உலகத்தில் சக்தி வாய்ந்த ஒரு ரிங் இருக்கும். அந்த ரிங் ஒரு ஹாபிட் கையில மாட்டிக்கும். அதை அழிச்சிட்டா தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு அதை அழிக்க ஃப்ரோடோன்னு ஒருத்தர் கிளம்புவான். அவன் போகிற வழியில் என்னென்ன தடைகள்லாம் சந்திச்சாங்கிறது தான் கதை. 2002 ரிலீஸ் ஆன படங்களில் இப்படி விஷுவல்ஸ் இருக்கிற படம் கொஞ்சம் தான். படத்தில் எல்ப்ஸ், டுவார்ப்ஸ், வல்கேனோ, டிராகன் நிறைய அனிமேட்டட் விஷயங்கள் இருக்கும். படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட் தான். ஏலியாஸ் சிஸ்டம்ஸ் கார்பரேஷனோட மாயான்ற சாஃப்ட்வேர் தான் இந்த படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் VFX பண்ணுறதுக்காக பல சாஃப்ட்வேர் டூல்ஸ் இவங்களே கிரியேட் பண்ணியும் இருக்காங்க. இந்த படத்தில் மேசிவ்னு இன்னொரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 8th எடுத்துகிட்டு இருக்கிற படம் ஹாரி பாட்டர். JK ரவுலிங்கோட நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் ஹாரி பாட்டர். இந்த படத்தில் மொத்தமாக 8 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் ஒரு மேஜிக் ஸ்கூல் இருக்கும். இந்த ஸ்கூலில் நம்ம ஹாரியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துருவாங்க. ஹாரி பாட்டரோட அப்பா அம்மாவை வால்ட்ரமோட்னு ஒரு தரக்கம் கொண்டுருவான். அவன் ஏன் அவங்கள கொன்னா, அவனை பார்த்து ஏன் எல்லோரும் பயப்படுறாங்க, அவனுக்கும் அந்த ஸ்கூலுக்கு என்ன சம்மந்தங்கிறத படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் மேஜிக் கற்றுக் கொடுக்குற ஸ்கூலில் காமிச்சிருக்கிறதுனால விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமாக செலவு பண்ணியிருப்பாங்க. டார்க் மேஜிக், யூனிகார்ன், ஃபீனிக்ஸ் பறவை, எல்ப்ஸ், பாம்பு, மூணு தலை நைனு பல விஷயங்கள் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதை குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும், பெரியவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துலையும் மாயா சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக படத்தோட 7th அப்புறம் 8th பார்ட்ஸ்க்கு 3DS மேக்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்கிற படம் பசிபிக் ரிம். இந்த படத்தை டேரக்ட் பண்ணது கில்லர்மோ டெல் டோரோ. இந்த படம் 2013 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட ஸ்டார்டிங்கில் பசிபிக் ஓஷனில் ஒரு போர்ட்டல் உருவாகுது. இந்த போர்ட்டலில் இருந்து கைஜூன் பல மாஸ்டர்ஸ் வெளியே வந்து உலகத்தை அழிக்க ஆரம்பிக்குது. இந்த கைஜூ அழிக்கிறதுக்காக மனுஷங்க ஜேகர்னு ஒரு பெரிய பெரிய ரோபாட்ஸ் உருவாக்குறாங்க. இந்த ரோபாட்ஸ்லாம் அந்த கைஜூ கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுச்சா இல்லையாங்கிறதா கதை. படத்தோட விஷுவல்ஸ் எல்லாம் பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட மேக்ஸிமம் போஸ்டர்ஸை இண்டஸ்ட்ரியல் லைட்ஸ் அண்ட் மேஜிக்னு ஒரு கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த படத்தோட மிகப்பெரிய தொல்லையே இருந்தது அந்த ரோபோட்ஸோட சைஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்காக அர்னால்டுன்னு ஒரு ரெண்டரிங் சாஃப்ட்வேர் புதுசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 6th இடத்துல இருக்கிற படம் லைஃப் ஆஃப் பை. 2012 ஹேங் லீ டைரக்ஷன் ரிலீஸ் ஆன படம் தான் லைஃப் ஆஃப் பை. இந்த படம் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக ஆஸ்கார் அவார்டு வாங்குச்சு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, பையன் ஒரு பையனோட அப்பா ஜூ வச்சிருப்பாரு. அதில் உள்ள அனிமல்ஸ் எல்லாம் கனடாவுக்கு கப்பலில் கொண்டு போவாங்க. அப்போ வழியில் கப்பல் கவுந்துடும். பையும் டைகரும் அதில் இருந்து தப்பிச்சு கரையை சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறத காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வர புலியை விஷுவல் எஃபெக்ட்ஸில் தான் செஞ்சிருப்பாங்க. இதில் வர முக்காவாசி அனிமல்ஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸில் தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வர புலிக்கு ஒரு சாஃப்ட்வேரும் சுற்றி உள்ள தண்ணிக்கு இன்னொரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. புலிக்கு மாயா சாஃப்ட்வேரும் சுற்றி உள்ள தண்ணிக்கு மட்மாக்ஸ் 3D டிஜிட்டல் ஸ்கல்ப்டிங்கிற சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5th இடத்துல இருக்கிற படம் ட்ரான் லெகசி. 2010 ஜோசப் கோனிஸ்கி டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் ட்ரான் லெகசி. இந்த படம் விர்ச்சுவல் கேமிங்கை பேஸ் பண்ணி உருவாக்கியிருப்பாங்க. படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம்னா, ஃபிளின்னு ஒருத்தன் ஒரு வீடியோ கேமை ப்ரோக்ராம் பண்ணிட்டு காணாமல் போயிடறான். 20 கழிச்சு அவன் பையன் சாம்க்கு இவனை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஒரு பழைய ரூம்ல அவங்க அப்பா கண்டுபிடிச்ச வீடியோ கேமை பாக்கிறான். திடீர்னு அவன் அந்த கேமிங் வேர்ல்டுக்குள்ள போயிடறான். அங்க அவனுக்கு என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்கிறத கதை. இந்த படத்துல கேந்தா கேம் குள்ள போனதுக்கு அப்புறம் வர விஷுவல்ஸ் எல்லாம் செமையா இருக்கும். கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தில் சினிமா 4D அப்புறம் ஓப்பன் ஃப்ரேம் ஒர்க்ஸ்னு ரெண்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக 800 பேர் வேலை பார்த்துருக்காங்க. நாலாவதத்தில் இருக்கிற படம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஹாஸ்பிரோட கம்பெனியோட டாய் கலெக்ஷன்ஸை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த படம் மொத்தம் 6 பார்ட்ல ரிலீஸ் ஆகிருக்கு. சைபர்ட்ரான் ஒரு பிளானட்ல வாழ்ற ஆட்டோபாட்ஸ்க்கும் ஆப்டிமஸ் பிரைம்னு ஒரு குரூப்புக்கும் சண்டை வந்து அந்த பிளானட் அழிஞ்சிருது. அங்கிருந்து எர்த்துக்கு பாதி நல்ல ரோபாட்ஸும் கெட்ட ரோபாட்ஸும் வருது. இதுங்களுக்குள்ள நடக்கிற சண்டை தான் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட். இந்த படத்தில் நிறைய ஆட்டோமொபைல் வெஹிக்கல் இருந்து ரோபாட்ஸ் வர மாதிரி தத்ரூபமாக அனிமேட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிற சீன்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தில் 3D Max சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இசட் ப்ரஷ், ஃபோட்டோஷாப்னு பல டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டாப் 3க்கு போகிறதுக்கு முன்னாடி ஹானரி மென்ஷன்ஸில்
என்னென்ன படம் இருக்குன்னு பாக்கலாம். மேட்ரிக்ஸ் டைரக்ஷன்ல 2017 ரிலீஸ் ஆன படம் வார் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ், 2019 ரூசோ பிரதர்ஸ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், 2006 கிளர்மோ டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன ஸ்பானிஷ் மூவி பான்ஸ் லேப்ரின்த், மூணாவது இருக்கிற படம் வெலேரியன் அண்ட் தி சிட்டி ஆஃப் 1000 பிளானட்ஸ், 2017 லக் பெசன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் வெலேரியன் அண்ட் தி சிட்டி ஆஃப் 1000 பிளானட்ஸ். ஸ்பேஸ்ல ஒரு 1000 பிளானட் இருக்கு. இந்த பிளானட்ஸ்ல பலவிதமான உயிர்கள் இருக்கு. இவங்களுக்கு மத்தியில பீஸ் மெயின்டைன் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட குரூவோட மெம்பர் தான் நம்ம ஹீரோ வெலேரியன். இந்த 1000 பிளானட் இல்லாம இன்னொரு பிளானட் அவன் கண்டுபிடிக்கிறான். அங்க மக்கள் எல்லாம் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட அதிகமான பவர் இருக்கு. அங்க போய் நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படிங்கறத படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஏலியன்ஸ், ஸ்பேஸ் கிராஃப்ட், அழகான பிளானட்ஸ், ஒரு ஸ்பேஸ் டிராவல் படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இருக்கும். இந்த படம் ஒரு விஷுவல் வண்டர்னே சொல்லலாம். இந்த படத்தை இண்டஸ்ட்ரியல் லைட்ஸ் அப்புறம் ரோடியோ எஃபெக்ட் ஸ்டுடியோஸ் ரெண்டு கம்பெனி சேர்ந்து விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. பீட்டா டிஜிட்டல்ஸ் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்துல மொத்தம் 2355 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இருக்கு. இந்த படத்திலையும் 3ds Max சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல இருக்கிற படம் ரெடி பிளேயர் ஒன், 2018 ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் ரெடி பிளேயர் ஒன். படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஃபியூச்சர்ல மக்கள் ஒயாசிஸ் ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுல தான் எல்லா வேலையும் பார்க்கறாங்க. உலகத்துல இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி தான் மிகப்பெரிய பிசினஸ் மார்க்கெட்டா மாறுது. இந்த விர்ச்சுவல் வேர்ல்டை உருவாக்குறது ஹாலிடேன் ஒருத்தர். இந்த உலகத்துல ஒரு இடத்துக்கு போனா அவரோட சீக்ரெட் மெசேஜ் கிடைக்கும், அது யார் எடுக்கிறாங்கிறத கதை. இந்த படத்துல கேம்ஸ்ல வர மாதிரி பல கேரக்டர்ஸ் இருக்கும், நமக்கு தேவையான அவதாரை டெவலப் பண்ணிக்கலாம். படத்தை பார்க்கும்போது விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல நம்ம போதையான மாதிரி ஃபீல் ஆகும். அதுவும் ஹீரோவை மயக்கறக்காக ஹீரோயின் செய்யற விஷயம்ல ஒரு விர்ச்சுவல் ஒண்டர்னே சொல்லலாம். படத்துல ஹூடினின்ற சாஃப்ட்வேரை மோஸ்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வர ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் தனித்தனி அனிமேஷன்ஸ் பண்ணாம கிரவுட் சிஸ்டம் யூஸ் பண்ணி மொத்த கேரக்டர்ஸையும் ஒரே ஸ்கிரீன்ல காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை மஸ்ட் வாட்ச்னே சொல்லலாம். முதல் இடத்துல இருக்கிற படம் அலிட்டா பேட்டில் ஏஞ்சல், 2019 ராபர்ட் ரோட்ரிகஸ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் அலிட்டா பேட்டில் ஏஞ்சல். இந்த படத்தோட கதை என்னன்னா, 2563 உலகத்துல பாதி விஷயங்கள் அழிஞ்சிருது, உலகமே அதுக்கப்புறம் வேற மாதிரி மாறிடுது. குப்பையில கிடக்கிற அலிட்டாங்கிற சைபோகை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு ஒரு சயின்டிஸ்ட். இந்த அலிட்டா ஒரு பேட்டில் வேர்ல்டுக்கே எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறா அப்படிங்கிறத கதை. இந்த படம் முழுசாவே எல்லா சீன்லையும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க காமிக்கிற விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரியாலிட்டியை விட தத்ரூபமா இருக்கும்னு பாத்துக்கோங்களேன், அதை டிஸ்கிரைப் பண்ண வார்த்தைகளே பத்தாது. இந்த படத்துலயும் மாயா சாஃப்ட்வேர் தான் மெயினா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம் ஸ்டோர்னு ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஹை டெஃபினிஷன் சிஸ்டம்ல இந்த படத்தை பார்க்கறது ஒரு வரம்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த டாப் 10 சந்திக்கலாம்.